வணக்கம், ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலை பார்க்க போகிறது என்னோடய மாடி தோட்டத்தில் உள்ள சேஞ்சிங் ரோஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் சேஞ்சிங் ரோஸ். நான் இந்த சேஞ்சிங் ரோஸ் செடியை பல்லாவர சந்தையில் 30 ரூபான்னு வாங்கினேன். சின்ன கேரி பேக்கில் தான், குட்டி பேக்கில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வச்சு கொஞ்ச நாளில் நல்லா கடகடன்னு வளர்ந்துருச்சு இந்த செடி. நிறைய ஒவ்வொரு கொத்துலேயும் நிறைய மொட்டை எடுக்குது. கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடி இது. எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இன்னும் ஜாஸ்தி கிடையாது. ஈஸியாக அதுவாக வளர்ந்துருது. ரோஸ் மாதிரி ரொம்ப மெயின்டெனன்ஸ் போட தேவையில்லை. டக்குன்னு வளர்ந்துருது, நல்ல மொட்டை எடுக்குது, அழகாக பூ கொடுக்குது. காலையில் பாருங்கள், ஒரு கலரில் இருக்குது, ஒயிட், பியூர் ஒயிட் கலரில் இருக்குது. ஈவினிங் ஆனால் அப்படியே உல்ட்டாவாக நல்ல பிங்க் கலருக்கு மாறிடுது. லைட் பிங்க் ஆகுது, அப்புறம் அப்படியே டார்க் பிங்க்கு. ஈவினிங் 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தையே இதை அழகுபடுத்திடுது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வளங்க இந்த செடியை. மண்கலவன் பார்த்திங்களா, எல்லா செடிக்கும் கலக்கிற மாதிரி தான் மண்கலவை நார்மலாக கலந்து தான் வச்சேன் இந்த செடிக்கு. உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரமும் சாண உரமும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் கொடுத்துக்கிட்டு வரேன். எல்லா செடிக்கும் கொடுப்போம்ல 15 நாளுக்கு ஒரு வாட்டி, அப்போ இதுக்கும் 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நான் கொடுத்துட்றது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் நேற்று எடுத்துருக்கணும் பார்த்தீங்களா. பிங்க், டார்க் பிங்க்கில் பூத்ததெல்லாம் நேற்று உள்ளது. நேற்று ஒரு 7-8 பூ பூத்துருந்துச்சு. நேற்று வீடியோ எடுத்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நான் செல்ஃபோன் மாடிக்கு கொண்டு வராமல் வந்துட்டேன், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு 5 பூ தான் இருக்குது. பாருங்கள், நான் அதுவே ரொம்ப அழகாக தெரியுது செடியில். ஈவினிங் எடுத்ததை காட்டுறேன் பாருங்கள், டார்க் பிங்க் கலரில் இருக்கிறத பாருங்கள். இது ஈவினிங் எடுத்தது, எவ்வளோ ஒரு அழகான பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்க மொட்டு வந்து நாளைக்கு பூக்கக்கூடிய மொட்டு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மொட்டைலாம் நாளைக்கு பூக்கிறது. மீதிக்கு பாருங்கள், சின்ன சின்ன மொட்டை இருக்கிறதுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூராகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 4 பூ 5 பூ அப்படின்னு கொடுத்துட்ருக்கு. ஆனால் டெய்லி பூ இருக்குது. ரோஸ் வந்து ஒரு 15 ரோஸை சேர்த்து வச்சா தான் ஒரு சேஞ்சிங் ரோஸோட அளவு. அவ்வளோ பெரிய ரோஸ், சேஞ்சிங் ரோஸாக இருக்குது பாருங்கள். நம்ம கையை ரெண்டையும் அப்படியே பூ மாதிரி இப்படியே விரித்தா எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு பூவும். எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். மாடிக்கே டெய்லி கண்டிப்பாக நம்ம போக வேண்டியது இருக்கும். அந்த பூவை பார்க்கறக்காகவே கண்டிப்பாக நம்ம மாடி ஏறிடுவோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடியை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு இதில் எவ்வளோ மொட்டை இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு கொத்துலேயும் அவ்வளோ மொட்டு. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய மொட்டாக இருக்குங்கிறது? நான் போட்டிருக்க இந்த சேஞ்சிங் ரோஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஒயிட் பாருங்கள். இந்த ஒயிட்டையும் திருப்பி பிங்க்கை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயிட்லேருந்து அப்படியே பிங்க் எப்படி மாறுது பாருங்கள். அப்படி ஒரு பிங்க், தெரியுதா?